ராமன் சீதா சீரியல் ஜூலை 15ஆம் தேதி எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ராஜசேகர் யோசிக்கிறாரு, இந்த சீதா எதுக்காக இப்படி சொன்னான், அப்படி என்ன திட்டம் போட்டிருக்கா அப்படின்னு. இன்னொரு பக்கம் சத்யா நேராக அங்கே என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம மகாவும் சேதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மகா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சீதாவை போட்டு தள்ளுறதுக்கு நான் ஆட்களை கூட அனுப்பி பார்த்துட்டேன், ஆனால் அவளை எதுவுமே பண்ண முடியலையே. மகா சொல்கிறாங்க, இதை கேட்டுட்டு சத்யா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, சீதாவை கொலை பண்ணுறதுக்கு இவ ஆட்களை அனுப்புனாளா அப்படின்னு. அப்போ சத்யா பயங்கரமாக ரொம்ப அதிர்ச்சியாகி பயப்படுறாரு. அப்போ சத்யா வந்து ரெக்கார்டர் பண்ணி வச்சுட்டு நேராக சீதாவை பார்க்குறதுக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சீதாட்டை கேட்குறாங்க, சீதா உன்னை கொலை பண்ணுறதுக்கு மகா ஆட்களை அனுப்பியிருக்கா அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பாஸு, அதெல்லாம் எப்போவோ நடந்து முடிஞ்சிருச்சு, நான் இப்போ பாதுகாப்பாக தான் இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மகா என்னெல்லாம் பேசுவாங்களோ அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து சத்யாவோட ஃபோனுக்கு மெசேஜ் வருது, என்னென்னா மகாவும் சேதுவும் பேசிக்கிட்டு இருக்கிறது, முக்கியமாக அர்ச்சனா சுபாஷ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, இந்த போதைப்பொருள் கேஸில் அவளை வந்து பிடிச்சி கொடுத்தோம், இப்படி வந்து திமிருத்தனமாக இருக்காளே, அவளை என்ன தான் பண்ணுறது அடுத்து அப்படின்னு திட்டம் போடுறாங்க. ஸோ இது அப்படியே சத்யாவோட ஃபோனுக்கு வீடியோவாக வந்துடுது. அப்போ சத்யா சொல்கிறாரு சீதா கிட்டே, சீதா நீ எதிர்பார்த்த வீடியோ கிடச்சிருச்சு, இனிமேல் இந்த வீடியோவை உங்கள் அப்பா கிட்ட காமிச்சு இனிமேல் மகாவை அரெஸ்ட் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சீதா சந்தோஷப்பட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக இந்த வீடியோவை கொண்டு போய் அப்பா கிட்டே கொடுங்க அப்படின்னு. அப்போ சத்யாவும் சரின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சத்யா அந்த வீடியோவை நேராக ராஜசேகர்கிட்ட கொண்டு போய் அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. ராஜசேகர் செம்மையாக வந்து ஹாப்பி ஆகுறாரு, அந்த மகா இனிமேல் என் கையில் சிக்கனா அப்படின்னு. அதுக்கப்புறமா ராஜசேகர் அப்படியே ஜீப்பை கொண்டு போய் மகா வீட்டு வாசலில் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு 2-3 போலீஸை அழைச்சிட்டு வராங்க. அப்போ மகா கேட்குறாங்க, இங்கே என்ன நடக்குது, உங்களை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு. அதுக்கு ராஜசேகர் சொல்கிறாரு, உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ ராம் கேட்குறாரு, இங்கே என்ன நடக்குது மாமா அப்படின்னு. அதுக்கு ராஜசேகர் சொல்கிறாரு, இந்த கேள்வியை உங்கள் சித்திக்கிட்ட கேளுங்க அப்படின்னு. அப்போ ராம் சொல்கிறாரு, மாமா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. அதுக்கு ராஜசேகர் சொல்கிறாரு, இந்த போதைப்பொருள் விஷயத்தை கொண்டு வந்ததே உன் சித்தி மகா தான், இந்த மகா சூர்யாவை ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் அடைக்கணும்னு இவ்வளோ பெரிய திட்டத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராம் ஷாக் ஆகுறாரு. நேராக மகாவை பார்த்து, சித்தி நீங்கள் இப்படி பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகா சொல்கிறாங்க, தேவையில்லாமல் இவர் என் மேலே பழி போடுறாரு ராம், நம்பாத அப்படின்னு. அதுக்கு ராஜசேகர் சொல்கிறாரு, இங்கே பாரு ராம், அதுக்காக எங்கிட்ட ஆதாரம் எல்லாமே இருக்குது, உங்கள் சித்தி கையும் களவுமாக எங்கக்கிட்ட அகப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு ராம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு.